மத்திய பிரதேச மாநிலம் திவாஸ் நகரில் அரசுக்கு சொந்தமான ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் அச்சகம் உள்ளது. இங்கு துணை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரியாக பணிபுரிந்து வரும் மனோகர் வர்மா என்பவர் தினமும் பணி முடிந்து செல்லும் போது புத்தம் புதிய 500 ரூபாய் நோட்டு கட்டுக்களை திருட்டுத்தனமாக தனது காலில் அணிந்திருக்கும் ஷூவில் மறைத்து வைத்து எடுத்துச் சென்று சிக்கிக் கொண்டார். மனோகர் வர்மாவை கையும் களவுமாக பிடித்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவரது காலில் அணிந்திருந்த ஷூவில் இருந்து 2 500 ரூபாய் நோட்டு கட்டுக்களை பறிமுதல் செய்தனர். மனோகர் வர்மாவின் லாக்கரில் இருந்தும் புத்தம் புதிய ரூபாய் நோட்டு கட்டுக்கள் கைப்பற்றப்பட்டன. அவரது வீட்டில் இருந்தும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 90 லட்சம் ரூபாயை அவர் திருடி எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. மனோகர் வர்மாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இவரை போல வேறு யாராவது திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் இடத்திலேயே திருட்டு நடந்திருப்பது அங்குள்ள பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுந்துள்ளது.